வீற்றிருக்கிற நம்மளுடைய தேவனுடைய நாமத்திற்கு இன்றும் என்றும் துதி உண்டாவதாக. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களும் வரவரையும் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் உங்களால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் பந்திக்கு செல்வதற்கு முன்பதாக சில வசனங்களை வாசித்து நம்மளை நாமே இந்த எண்ணத்தோடு பந்திக்குள்ளாக செல்லலாம் என விருப்பப்படுகிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் புதியற்பாடில் பக்கம் 262, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 6:14. இந்த நாளில் பந்திக்கு முன்பதாக நாம் செல்வதற்கு முன்பதாக நம் வாசித்ததான வசனத்திலிருந்து என்னுடைய பெருமை யார் மீது இருக்கிறது, எதன் மீது என்னுடைய பெருமை இருக்கிறது? உலகத்தின் மீது இருக்கிறதா, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கிறதா, பணத்தின் மீது, அந்தஸ்தின் மீது, உலக காரியங்கள் மீது இருக்கிறதா? அல்லது நாம் வாசித்த மாதிரி 14வது வசனம் இப்படியாக கூறுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். உலகத்தை சிலுவையில் அறைந்தவர்களாக நம்மளுடைய பெருமை இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பெருமை நம்மை ரட்சித்த நமது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும் என்று வேதாகமம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. அடுத்தவர்கள் மீதோ அல்லது என்னுடைய சொந்த பலத்தின் மீதோ, சொந்த அந்தஸ்தின் மீதோ, இந்த உலகத்தில் நான் சேர்த்து வைத்தவைகளை குறித்தோ, என்னுடைய நண்பர்களை குறித்தோ, என்னுடைய உலகத்தை கூட இருக்கிற உறவினர்களை குறித்தோ கூறவில்லை. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. என்னுடைய மேன்மை எல்லாம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். என்னுடைய மேன்மை எல்லாமே கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அடுத்த பகுதியிலும், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? இந்த உலகம் சிலுவையில் நமக்கு அறைந்திருக்கிறதா, அல்லது அது முக்கியத்துவமாக, அது என்னுடைய பெருமையாக இருக்கிறதா என்பதை இந்த நாளில் நாம் சோதித்து வருவோம். மத்தேயு 10வது அதிகாரம் 32-33 கூட நாம் வாசிக்கலாம். 32-33 பக்கம் 15 இருக்கிறது. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். 33 வாசியங்கள். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய பெருமையாக இருக்கும் பொழுது, அவர் என்னுடைய முதல் ப்ரையாரிட்டியாக இருக்கும் பொழுது அவரை மறுதலிப்போமா அல்லது அவரை மேன்மை பாராட்டுவோமா? அப்படி மேன்மை பாராட்டும் போது நாம் எங்கே இருக்கிறோம்? நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவரை மறுதலிக்கும் போதும் அவர் என்ன செய்கிறார் என்று 32-33 நாம் வாசித்தோம். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறோமா? அவரை இரண்டாவது ப்ரையாரிட்டியாக, உலகத்தை நான் முன்னாடி கொண்டு வரும் பொழுதே அது ஒரு மறுதலிப்பாக இருக்கிறது. வேதாகமம் தெளிவாக என்னுடைய பெருமை இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அவரை நான் முன்னாக வைக்கும் பொழுது, அவரை நான் முன்பாக வைக்கும் பொழுது அவரை அறிக்கை பண்ணுகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும், என்னுடைய செயல்களிலும், என்னுடைய வார்த்தைகளிலும் நான் அவரை பிரதிபலிக்க, அவரை முன் வைக்கும் பொழுது நான் அவரை அறிக்கை பண்ணவராக இருக்கிறேன். அப்படி நான் அறிக்கை பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் நம்மை பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுகிறார் என்று வசனம் கூறுகிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்த எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னுடைய சுயம் முன்பதாக வருவதல்ல, என்னுடைய பெருமை, நான் ஜீவனோடு இருக்கிறது. இந்த நாளில் அப்பா பிதாவே என்று தேவனை கூப்பிட்டு நான் ஜபம் பண்ணுகிறேன். உரிமையோட, அப்பா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது, அப்பா இந்த வேதனை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இந்த முள் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று அவரை உரிமையோடு நாம் கூப்பிட்டு ஜபிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின அன்பு, தேவனுடைய மகா பரிதான அன்பு, இயேசு கிறிஸ்து முழுவதுமாக தேவனுடைய அன்புக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையுண்டு நம்மளை பிழைத்திருக்கும்படி, நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது நம்மளை பிழைக்கத்தக்கதாக நாம் நம்மீது காட்டின அந்த அன்பு, அப்பேற்பட்ட அன்புக்கு என்னுடைய டிபெண்டன்சி, நான் யார் மீது பிழைத்திருக்கிறதற்காக யாரை நான் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறேன். மறுபடியும் நான் இந்த 20வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்த எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் அவர் மீது இருக்க வேண்டும், உலகத்தின் மீது அல்ல. என்னுடைய விசுவாசம், என்னுடைய பெருமை, நான் அறிக்கையிடுகிறது எல்லாமே உலகத்தை குறித்து அல்ல, தேவனை குறித்து இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:27-29 கூட நாம் வாசித்து பந்திக்குள்ளாக செல்லலாம். 1 கொரிந்தியர் 11:27-29 வசனங்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இந்த பந்தியில் நாம் ஒவ்வொரு வாரமும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம், தவறாமல் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பந்தி எதற்காக நாம் பங்கு பெறுகிறோம் என்று புரியாமல் ஏதோ ஒரு எண்ணத்தில் எல்லா வாரமும் தருகிறார்கள், நாமும் பங்கு பெறுகிறோம், ஒரு கடமைக்காக பங்கு பெறுகிற பந்தி அல்ல. இதில் எதற்காக நான் பங்கு பெறுகிறேன் என்று உணர்ந்து பாத்திரமாக நான் பங்கு பெற வேண்டும். ஏனால் அபாத்திரமாய் பங்கு பெறுகிறவன் அப்பத்தை குறித்தோ அல்லது திராட்சரசத்தை குறித்தோ அது எதற்கு என்று அறியாமல், அவருடைய சரீரத்தை குறித்தும் அறியாமல் அபாத்திரமாய் பங்கு பெறும் பொழுது தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படியாக அவன் போஜனம் பண்ணுகிறான் என்று வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். கடமைக்காக நாம் பங்கு பெறுகிற ஒரு பந்தி இது அல்ல, பசிக்காகவோ அப்படி ஒரு பந்தி இது கிடையாது. எதற்காக நான் பங்கு பெறுகிறேன், அப்பம் எதற்காக இருக்கிறது, இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது, அவர் முழுவதுமாக இரத்தத்தை சிந்தினார். அப்படி அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக வைக்கப்படுகிற அப்பம், அவர் சிந்தின இரத்தத்திற்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம், அவர் சிந்தின அந்த இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில்தான் நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கான புத்திர சுவகார ஆவியை பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் இஸ்ரவேல் அல்லாத புற ஜாதிகளாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்ததினால் இந்த வேளையில், இந்த நாளிலும் கூட நாம் அப்பா தேவனை அப்பா பிதாவே என்று உரிமையோட நாம் கூப்பிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:34 கூட நாம் வாசித்து பந்திக்குள்ளாக செல்லலாம். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன், மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். நான் கூறின மாதிரி இது பசிக்கான பந்தி அல்ல. பாத்திரமாக இந்த நாளிலும் ஒவ்வொரு வாரமும் நாம் பங்கு பெறுகிற மாதிரி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து அவர் நமக்காக கஷ்டப்பட்ட பாடுகள், நமக்காக அவர் சிந்தின இரத்தம், நமக்காக கிழிந்த அவர் சரீரம், இந்த நாளிலும் நாம் அவரை நினைவு கூர்ந்து தேவனுடைய அன்பை நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து இந்த வேளையில் நாம் பந்திக்குள்ளாக நம்மளை தயார்படுத்திக் கொள்வோம்.
தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.